எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம முகத்தை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க உதவுற இயற்கையான ஃபேஸ் ப்ளீச்சர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொருத்தருமே ஃபேஸை அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் விளம்பரத்தில் காட்டப்படுற எல்லா க்ரீம்களையும் வாங்கி பயன்படுத்துகிறோம். ஆனால் அதில் எதுவுமே பயனளிச்சிருக்காது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொருத்தரோட சருமமும் ஒவ்வொரு வகையாக இருக்குது. இதில் ரசாயனம் கலந்த இந்த செயற்கை க்ரீமை பயன்படுத்தும் போது அது பயனளிக்காமல் போயிடுது. அதுக்கு மாறாக நம்ம முகத்தில் இருக்க அழுக்குகளை நம்ம இயற்கையான முறையிலேயே நீக்கும்போது நம்மளோட முகம் பளிச்சுன்னு ஆகுது. இந்த மாதிரி முகத்தை பளிச்சுன்னு செய்கிறதுக்கு என்ன எல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பால்லேருந்து கிடைக்கிற அந்த பாலாடை இருக்கு இல்லையா, அதை தனியாக எடுத்துக்கிட்டு அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலக்கிட்டு அதை ஃபேஸில் தேய்ச்சி ஒரு 15 நிமிஷம் காய வைங்க. அதுக்கப்புறம் முகத்தை ஸ்க்ரப் பண்ணிவிட்டு கழுவுங்க. நம்ம முகம் பிரகாசமாக இருக்கும். எலுமிச்சைச்சாறு கூட பன்னீரையும் மஞ்சத்தூளையும் சேர்த்து நம்ம முகத்தில் தடவி காஞ்ச பிறகு அதை கழுவினாலே போதும், நம்ம ஃபேஸில் இருக்க அழுக்கெல்லாம் நீங்கி முகம் அழகாகுது. பால் கூட எலுமிச்சை சாறை ஒன்றா சேர்த்து முகத்தில் தடவி கொஞ்ச நேரம் கழித்து குளிர்ந்த நீர்னால் கழுவும் போது நம்ம முகம் பொலிவாக இருக்கு. ஆலிவ் எண்ணெய் இருக்கு இல்லையா, அது கூட சர்க்கரை சேர்த்து முகத்தில் தடவிக்கிட்டு வந்தோனாலே நம்ம முகத்தில் இருக்க எல்லா அழுக்குகளும் முற்றிலுமாக மறையுது. இதனால் நமக்கு அழகான சருமம் கிடைக்குது. பப்பாளியை சின்ன சின்ன துண்டாக வெட்டி நல்லா அரைச்சிக்கோங்க. அது கூட கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம முகத்தில் தடவி 20 நிமிஷம் கழித்து கழுவுனா நம்ம முகத்தில் இருக்க அழுக்குகள் முற்றிலுமாக மறையுது. மேலும் இது மாதிரியான பல பயனுள்ள தகவல்களை பெற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.